Hi everyone, welcome to my channel, My Daily Cooking. நோய் வந்தா எல்லாரும் இப்போ ஹாஸ்பிட்டல் தாங்க ஓடுறோம். அது மட்டும் இல்லாம அவங்க கொடுக்கிற கெமிக்கல் மருந்துகளை சாப்பிட்டு நம்ம உடம்ப இன்னும் நோய்வாய்ப்பட நிறைய வழி வகுக்கிறோம். அப்படி நோய் வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடாம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நிறைய விஷயத்துல குணப்படுத்தலாம். அப்படி ஒரு 9 வகையான நோய் எதிர்ப்பு சக்தி உடைய சில வைத்தியங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெஞ்சு சளி. நம்மள மட்டும் இல்லை, இது குழந்தைங்களுக்கும் நம்ம ஈஸியாக கொடுக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை சேர்த்துட்டு நல்லா சூட வச்சுருங்க. இதை ஆற வச்சு ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு வந்து நெஞ்சு சளி இருக்கோ அதை லைட்டாக, அதாவது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு அதில் நம்மளோட நெஞ்சில் நல்லா வந்து சளி போகிற வரைக்கும் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தழுவிக்கிட்டே இருந்தீங்கன்னா நெஞ்சு சளி காணாம போயிடுங்க. இதுக்காக 1000 மாத்திரை நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நெக்ஸ்ட், நம்ம அதிகமா மாத்திரை முழுங்குற ஒரே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தலைவலி தான். அதுக்கு பேட்டரே இல்லைங்க, ஈஸியா நம்ம சரி பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணோம்னா, 5-6 துளசி இலைகளை ஒரு சின்ன துண்டு சுக்கு 2 லவங்கம் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டு அது நெத்தியில 10 போட்டுக்கலாம். இப்படி போட்டா தலைவலி நிமிஷத்துல காணாம போயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா தொண்டை கரகரப்பு, சுக்கு, பால் மிளகு, திப்பிலி, ஏலரிசி, இதை எல்லாத்தையும் வறுத்து பொடி செஞ்சு தேனில் கலந்து சாப்பிட்டா தொண்டை கழப்பு அப்படியே பறந்து போயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொடர் விக்கல். தண்ணி குடிச்சு பயமுறுத்தியும் தொடராக விக்கல் வந்துட்டே இருக்குது அப்படின்னா நெல்லிக்காயை இடித்து அதோட சாறு பிழிஞ்சு அதில் கொஞ்சமாக தேன் சேர்த்து சாப்பிட்டா உடனே உங்களுக்கு தொடர் விக்கல் நின்று போயிடும். 5வது அஜீரணம். நிறைய பேர் இன்றைக்கி ஜெல்லசில் கோலா இந்த ட்ரிங்க்குன்னு சொல்லி கொடுக்கறது காரணமே அஜீரணம் தான். ஆனால் நம்ம ஈஸியாக அதை வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு சரி பண்ணிடலாம். அது என்னென்னு பார்க்குறீங்களா, ஒரு டம்ளர் தண்ணீரில் கருவேப்பில, இஞ்சி, சீரகம் மூணையும் கொதிக்க வச்சுக்கோங்க. அதை நல்லா ஆற வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அஜீரணம் சரியாயிரும். இல்லைன்னா இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே ஒரு டம்ளர் தண்ணியில் கருவேப்பில, சுக்கு, சீரகம், ஓமம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு துவையல் மாதிரி அரைச்சிருங்க. அப்படி அரைச்சி நீங்கள் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா சரியாயிரும். இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. அதில் வந்து 4 மிளகு, இதை வந்து நல்லா மைய அரைச்சு இல்லை அதையும் நல்லா மடித்து உங்களுக்கு வெத்தில சாப்பிட்ற பழக்கம் வந்து அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் ஜீரணமாகும். அந்த காலத்தில் வந்து வெத்தலை பெட்டியோடையே தாங்க திரிவாங்க, வெத்தலைக்கு அவ்வளோ ஜீரண சக்தி உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சீரகத்தை வந்து தண்ணியில் வச்சு கொதித்து சாப்பிட்டா கூட கண்டிப்பாக வந்து சீரக தண்ணி வந்து நமக்கு ஜீரண சக்தி கொடுக்கறத விட உடம்பு வந்து நல்ல குளிர்ச்சியாக்கும். இதை வந்து வெறும் சீரக தண்ணியாக குடிக்காம கூட ஒரு தேக்கரண்டி வந்து இஞ்சி சாரும் கொஞ்சமாக தேனும் கலந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஜீரண சக்தி இன்னும் ஜாஸ்தியாகும். நமக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப தொல்லை கொடுக்குற அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்வு தொல்லை. வேப்பம் பூவை உலர்த்தி தூளாக்கி வெந்நீரில் வந்து சேர்த்துட்டு அதை நீங்கள் சாப்பிட்றதுனால வாய்வு தொல்லை கண்டிப்பாக வந்து நீங்கிடும். அது மட்டும் இல்லாமல் வயிற்று புண்ணா அந்த மாதிரி இருந்தால் அதுவும் போயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வயிற்று வலி. இது வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணுவீங்க, பட் ஸ்டில் கொஞ்சம் பேருக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே வயித்த வலி எதனால வரும் பார்த்தீங்கன்னா சூடுனால தான் வரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வெந்தயத்தை வந்து நெய்யில் நல்லா வறுத்து பொடி பண்ணிவிட்டு அதை மோரில் கலந்து கொடுத்தீங்கன்னா வயித்த வலி உடனே சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரும நோய், அதாவது அலர்ஜி மாதிரி சருமத்தில் ஸ்கின்ஸில் வர்ற நோய்க்கு நீங்கள் கமலா ஆரஞ்சோட தோலை வந்து வெயிலில் காய வச்சு பொடி செஞ்சுட்டு தினமும் சோப்புக்கு பதிலாக உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உடனே உங்களோட சருமத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உங்கள் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடும். 9வது மூக்கடைப்பு. மூக்கடைப்புக்கு நம்மெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுவோம், ஆனால் ரொம்ப ஈஸியாக அது சரி பண்ணிடலாங்க. அது எப்படின்னு பார்க்குறீங்களா, ஒரு துண்டு சுக்கை வந்து தோலை நீக்கி 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு சுண்டை காய்ச்சி பால் சக்கரை சேர்த்து காலையில் நீங்கள் குடிச்சிட்டு டெய்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு மூக்கடைப்புங்கிற பிரச்சனையே வராதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு உடனே தீரணும் அப்படின்னா நீங்கள் உடனே குடித்தாலும் உங்களுக்கு இமீடியட் ரிலீஃப் கிடைக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லா குறிப்பும் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு அப்படி உதவியாக இருக்குன்னா உங்களோட நிறுத்திடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் உதவி செய்யுங்க. ஷேர் ஃப்ரீ தாங்க, ஸோ எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணலாமே. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பக்கத்தில் சப்ஸ்கிரைபிங் பட்டன் ஒன்று இருக்குங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நிறைய இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபை ஆகும். நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் அது வந்து நோட்டிஃபை ஆகும். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது